Sembaruthi, powered by Nippon Paint, Asia's real number one paint. Co-presented by Eldia, Thooya Thengai Ennai. அக்கா பூ பறிக்க வந்துட்டு ஏங்கா நின்றுட்டு இருக்க பறி பறிச்சிடலாமா அம்மா நீங்களும் இந்த பூக்காக தான் வந்தீங்களா இத சாமிக்கு சாத்துறதா இப்பதான் வேண்டிக்கிட்டேன் இந்த பூவை நான் தான் முதல்ல பார்த்தேன் இது எனக்கு தான் வேணும் இல்லம்மா அது வந்து சொன்னா புரியாதா உனக்கு இல்லம்மா அது வாய மூடு அந்த பூ எனக்கு வேணும் மா இங்க பாருமா இந்த பொண்ணு தான் முதல்ல வந்து பூவை தொட்டுச்சு இந்த பொண்ணே பறிச்சு சாமிக்கு வைக்கட்டுமா நீ பிரச்சனை பண்ணாதம்மா ஏய் எனக்கு உத்தரவு போட நீங்க யாரு பேசாம உங்க வேலைய பாத்துட்டு போங்க இல்ல ஒரே அறையில பல்லெல்லாம் காணாம போயிடும் என்னமா பேசிட்டு இருக்கும் போதே கையோங்க உனக்குதான் கையோங்க தெரியுமா அக்காக்கா பிளீஸ்க்கா பிரச்சனை எல்லாம் வேண்டாம்க்கா இவங்க எங்க முதலாளி அம்மாவுக்கு மருமகளா ஆக போறவங்க நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க போங்கம்மா இந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை சும்மா விட்டு போறேன் இல்ல கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் வாமா நீங்களே வச்சுக்கோங்க வாங்கிக்கோங்கம்மா ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ பிச்சை போடுவ அத நான் வாங்கிக்கணுமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ் மோடி வேலையை பார்த்துட்டு அக்கா பார்க்க போலாம் என்ன பாக்குற ஒழுங்க மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு போ வாக்கா வா ஓம் தத்குருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரம் பிரசோதயாத் சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுத் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தான்யம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வர்சரம் தீர்க்கமாயு சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து சாமி இந்த செம்பருத்தி பூவை நீங்க சாமி கிட்ட வைங்க சரிம்மா வச்சிடறேன் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய க்ஷேபேந்திரியே பிரதிதிஷ்டதி அம்மா இந்த புஷ்பத்தை எடுத்து சூடிக்குங்க அருண் மா ஐஸ்வர்யா இங்க வாங்க அருண் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதித்யா கிட்ட கொடுங்க ஓகேம்மா ப்ரோ ஐஸ்வர்யா அருண் இந்த ப்ராஜெக்ட ஆதித்யா ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும் ஐஸ்வர்யா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் உனக்கும் பொறுப்பு இருக்கு ஷூர் ஆண்டி போலாமா எல்லாத்தையும் கொண்டு வந்து கார்ல வை முகரக்கட்டை இப்ப
பாரு. அம்மா அம்மா, உனக்கு கேட்வாக் தெரியுமா? அப்படின்னா இந்த மாடர்னா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிவிலெல்லாம் ஒய்யாரமா நடந்து வருவாங்களே, பார்த்ததில்ல? இல்லம்மா, பார்த்ததில்ல. அப்போ பூனை நட? ஓகே, ஃபேஷன் ஷோ ஆவது கேள்விப்பட்டிருக்கியா? புரியலையே. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா உன்னை நான் கேட்வாக், அதான் பூனை நட நடக்க வைக்கிறேன். அழகுதாங்க. பியூட்டி கண்டெஸ்டடா இப்ப நாம பார்க்க போறோம். இந்த போட்டியில வின்னரா செலக்ட் பண்ண போறது வேற யாரும் இல்லைங்க. என்ன யோசிக்கிறீங்க? நேயர்களான நீங்க தான் லைவ்ல போயிட்டு இருக்க இந்த போட்டிக்கு போட்டியாளர்களுக்கு நீங்க தான் ஓட் பண்ண போறீங்க. இத பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க நம்பர் 757575 அப்படிங்கற நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணி உங்களோட ஓட்டுகளை தெரிவிக்கலாம். மறக்காம கண்டிப்பா தெரிவிங்க, ஆடியன்ஸ் உங்களுக்கு தான். இப்போ இங்க நம்ம ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி, பிசினஸ் மேக்னட், பிசினஸ் உலகி முடிசூடா ராணி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துட்டாங்க. வெல்கம். தேங்க் யூ. மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? யா. விஜயா, ஆதித்யா, மா, மார்க்கெட்டிங்க்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். செலெக்ஷனில் கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் பிஸ்னஸில் யாரும் செய்ய துணியாத ஒரு நியூ கான்செப்ட், யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கான்செப்ட், புது விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இதில் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. இதில் தப்பானா எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ செலக்ட் ஆக போகிற பொண்ணு எல்லா தகுதியோடவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். டோன்ட் வரி மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, கம் லெட்ஸ் மூவ். போ கிலாண்டோ போ, உன் நினைப்பில் மண்ணள்ளி போட நான் ஒருத்தி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கே இவளை இன்னும் காணோம்? என்னடி இது, திரு திரு மூச்சுக்கிட்டு இங்கே நின்ட்ட? நான் ஒன்றும் முழிக்கல. என் அண்ணன் பொண்ணு வரேன்னு சொன்னா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வந்தது கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. அண்ணன் பொண்ணு வராளா? ஆமா. சீக்கிரம் வந்து சேரு. அக்கா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நான் சினிமாவில் மட்டும்தான்க்கா பார்த்துருக்கேன். இப்போ நான் நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா உங்க பாரு, சேர் காலியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் போய் உட்காரலாமா? வேணாண்டா, அம்மா பார்த்தா அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவாங்க. வர்றவங்களை கவனிக்கதான் நம்மள வர சொல்லியிருக்காங்க, அதனால அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா, வா. ஷோ டைம் வராச்சு, இவ இன்னும் வரலையே. சீக்கிரம் வாடி, ஏண்டி இவ்வளவு லேட்டு? அத்த, எனக்கு முன்னாடி வந்துட்டு என்ன போய் லேட்டுன்னு சொன்னா எப்படி? அத்த, போட்டிக்கு தயாராகி வர வேண்டாமா? ஏண்டி, நீ கண்டிப்பா இந்த போட்டில ஜெயிச்சிருவல்ல? அத்த, நீங்களே சந்தேகப்பட்டா எப்படி? அத்த, அதுக்கு இல்லடி, உன்னை வச்சு நான் பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு,
நீ மட்டும் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டனு வச்சுக்கோயே, அத வச்சு நான் உன்னை அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளா ஆக்கிடுவேன். புரிஞ்சுதா சித்தி? அம்மா உங்களை வர சொன்னாங்க. இது வர அருண். அருண், இது என் அண்ணன் பொண்ணு, பேரு உமா. ஹாய். ஹாய். உமா, இது அகில அக்காவோட பையன் அருண். ஓ சித்தி, சீக்கிரம் வந்துருங்க. சரிப்பா. ஓகே சித்தி, பாய். அத்தை, மாப்பிள்ள ரொம்ப அழகா எனக்கு பொருத்தமா இருக்காரு. இவருக்காகவே நான் இந்த போட்டியில ஜெயிச்சு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அடியே, மாப்பிள்ள இவ இல்லடி, அகில அத்த பையன் தானே. அத்த சொன்னீங்க, இவன் அகிலாக்காவோட ரெண்டாவது பையன். இவனுக்கு ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தமும் பண்ண போறோம். நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிறது இவனோட அண்ணன், பேரு ஆதித்யா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அத்த? சரிடி, உனக்கு எல்லாமே முன்னாடி சொல்றேன், வா. டைம் ஆச்சு, வா, சீக்கிரம் வாடி. பார்வதி சுந்தரம், உன்னோட கையெழுத்தை வச்சு நான் அவளோட தலையெழுத்தையே மாத்த போறேன். எப்படியாவது இந்த துண்டு சீட்டை ஃபைனலிஸ்ட் பேர் இருக்கிற அந்த பாக்ஸில் போடணும். அதோட அந்த பார்வதி கதை முடிஞ்சிடும். போட்டியில் பார்வதியால் கலந்து ஜெயிக்க முடியாது. அப்புறம் பார்வதியோட கதை எப்படி முடியும்? எனக்கு புரியல, எந்த விதத்துலையும் எனக்கு தகுதி இல்லாத அந்த பார்வதி எனக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்துட்டுருக்கா. ஆன்ட்டி கூட அவளை பிடிக்காது. ஆதித்யாவோட சப்போர்ட்டில் தான் அவள் அந்த வீட்லேயே இருந்துட்டுருக்கா. ஆன்ட்டி முன்னாடி வரவே பயந்துட்டு இருக்க அந்த பட்டிக்காட்டு பார்வதிய ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் செலெக்ஷன்ல மேடை ஏத்தி விட்டோம்னா எப்படியும் ஃபங்க்ஷன் அசிங்கப்படுத்திடுவா. அப்புறம் ஆன்ட்டி மட்டும் இல்ல, ஆதித்யாவே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஏய், சூப்பர் ஐடியா டி. ஆமா, இந்த சீட்டை அந்த பாக்ஸ்ல எப்படி போடுறது? எப்படியாவது போட்டு, அதுக்குதானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, போட்டுடுறேன். வணக்கம். பரபரப்பா இருக்கிறது அழகுல்ல, மனசுக்கு அமைதி தர்றதுதான் அழகு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல காஸ்மெட்டிக்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்னு ஆயிடுச்சு. காஸ்மெட்டிக்ஸ்க்கு எதிரான சில பேர், அந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்களா, ஏன் அவங்களாம் அழகா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துலயும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஆனா அது ஹேர்பல். முகத்துக்கு மஞ்சள் ஒரு ஹேர்பல், உடம்புக்கு சந்தனம் ஒரு ஹேர்பல், விரலுக்கு மருதாணி ஒரு ஹேர்பல், முடிக்கு செம்பருத்தி. ஹேர்பல்ல அழகு மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் சேர்ந்துருக்கு. மக்களுக்கு அழகு ஆரோக்கியம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணுன்றதுக்காக தான் ஹேர்பல் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நீங்க, இதுக்கும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஆதித்யா சார் அவர்களுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அடுத்ததாக ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி மேடம் பிராண்ட் அம்பாசிடரை பத்தி பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பர்சன் தான் நம்ம பிராண்ட் அம்பாசிடர். வழக்கமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு பிரபலமான ஃபிலிம் ஸ்டார்ஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நாங்கள்
பப்ளிக்ல இருந்து பிரபலம் இல்லாத சாதாரணமான ஒருத்தரை தேர்வு பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பிரபலப்படுத்த முடிவு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அந்த ஒருத்தரை கூட உங்க முன்னாடி தான் தேர்ந்தெடுக்க போறோம். So let's see who's the lucky person. Thank you all. அடுத்ததாக இந்த போட்டியில கலந்துக்க போற போட்டியாளர்களோட பேரை இந்த பவுல்ல வச்சிருக்கோம். சோ ஒவ்வொரு போட்டியாளர்களா மேடைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வைக்க போறேன். சோ அதுல முதலாவதா லக்கிதா ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக லேகா ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மூன்றாவதாக மித்ரா ஷியாம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது ஹேமா அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக உமா ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உமா காம்படிஷன்ல கலந்துக்கறானே என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா கலந்துக்க விட்டுருவீங்களா? நீங்க வேணா பாருங்க, அவதான் ஜெயிக்க போறா. அடுத்தது பார்வதி சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். என் பேர் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன நம்புங்கப்பா. பொய் சொல்லாத பார்வதி. பார்வதின்னு பொதுவா இருந்தா கூட வேற ஏதாவது பொண்ணுன்னு நினைச்சுக்கலாம். சுந்தரம்னு என் பேரையும் சேர்த்துல சொல்றாங்க. நீ சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? போச்சு, எல்லாம் போச்சு. இனி அம்மா முகத்துல எப்படி முழிப்பேனா? அப்பா சத்தியமா என் பேரை நான் கொடுக்கலப்பா. பொய் சத்தியம் மட்டும் பண்ணியனா எனக்கு கெட்ட கோபம் வரும். சுந்தரண்ணே, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரமா. போச்சு, எல்லாம் போச்சு. அக்கா அழாதுக்கா. அப்பாவே என்ன நம்ப மாட்டேங்கிறாருடா. நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பார்வதி, தல்ல சுத்துதா? யோசிச்சு யோசிச்சு
அப்படியே மண்ட கொலம்புதா. பூனை நட அதான் கேட் வாக் கத்துக்கோன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே உன் பேர் எப்படி பாக்ஸ்ல வந்ததுன்னு. என்ன பார்வதி, இன்னும் மரமண்டைக்கு ஏறலனா நானே சொல்றேன். என் ஃப்ரெண்ட வச்சுதான் உன் பேரை எழுதி அந்த பாக்ஸ்ல போட சொன்னேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இனி அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஆண்டி ஏற்கனவே உன்னை எதிரில வரக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீ அவங்க முகத்துல முழிக்க போற? உன்னை அந்த வீட்ல இருந்து துரத்த நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் நடக்காம போச்சு. எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சது, பயன்படுத்திக்கிட்டேன். அழு, நல்லா அழு. எத்தனை நாள் என்னோட வயித்தறிச்சல கொட்டிட்டு இருப்ப, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா அழு. அழுது முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. அக்கா அழாதக்கா, தப்பு பண்ணவங்கள நானும் பார்த்துப்பா. அழாதக்கா. கங்கிராட்ஸ் அதித்யா. ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கே வா. டேய், என்னடா பார்வதி பத்தி உங்ககிட்ட பேசணும் ப்ரோ. டேய், பார்வதி பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத ப்ரோ. உன் கோவம் எனக்கு புரியுது ப்ரோ. சத்தியமா பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் ப்ரோ. டேய், எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட